Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி லெசன் 5 க்கான ஷார்ட் நோட்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் டோட்டலா 4 லெசனுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நோட்ஸை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிவிடுங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன லெசன் அப்லோட் பண்ணுறனோ அந்த லெசனை புக்கில் ஒரு தடவை ஃபுல்லாக கோத்ரோ பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பாயிண்ட் வந்து நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு எது இம்பார்ட்டன்ட்னு தோணுதோ அதை மட்டும்தான் நான் நோட்ஸாக எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ நீங்கள் எந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அது எப்போ உங்களுக்கு ஐடியா வரும்னா, புக்கை படித்தா மட்டும்தான் உங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா வரும், எந்தெந்த பாயிண்ட் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டுன்னு தோணும். ஸோ திரும்பவும் நான் ரிப்பீட் பண்ணுறது என்னென்னா, புக்கை ஒரு 2 or 3 டைம்ஸ் நல்லா கோத்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது சப்போஸ் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மக்கள் தொகை பார்க்க போகிறோம். பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு லெவலில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து சைனாவுக்கு தான், அது எல்லாருக்குமே தெரியும். செகண்டு பார்த்தீங்கன்னா இந்தியா. சைனா வந்து ஃபஸ்ட்டு, இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ், அதாவது வேர்ல்டு லெவலில் நான் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்து உலகின் நிலப்பரப்பில் இந்தியாவோட பர்சன்டேஜ் எவ்வளோனா 2.4%. உலக மக்கள் தொகையில் இந்தியா வந்து 17.5%. உலகில் உள்ள 6 நபர்களில் ஒருவர் வந்து இந்தியராக இருக்கிறாங்க. அடுத்து இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான். குறைந்த மக்கள் தொகை வந்து சிக்கிம். அதை தான் இங்கே நான் ரைட் சைடும் எழுதியிருக்கேன். யூனியன் டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகையில் அதிகம் உள்ள பிளேஸ் வந்து டெல்லி. நல்லா நோட் பண்ணிங்க, இந்தியா அளவில், அதாவது இந்தியாவில் வந்து எந்த ஸ்டேட் வந்து பாப்புலேஷனில் ஃபஸ்ட்டுன்னா உத்தரப்பிரதேஷ். யூனியன் டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் டெல்லி தான் ஃபஸ்ட்டு. ஸ்டேட்டில் வந்து குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து சிக்கிம். அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி. 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி 1 சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர் இருக்கிறாங்க. அதிக மக்கள் அடர்த்தி வந்து பீகார். குறைந்த மக்கள் அடர்த்தி வந்து அருணாச்சல் பிரதேஷ். நல்லா கவனிச்சிங்க, அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கிறது வேற, அதே மாதிரி மக்கள் தொகை அடர்த்திங்கிறது வேற. அதிக மக்கள் தொகை வந்து உத்தரப்பிரதேஷ், மக்கள் தொகை அடர்த்தி வந்து பீகார் தான் ஃபஸ்ட்டு, குறைந்தது வந்து அருணாச்சல் பிரதேஷ். நீங்கள் அதை சைட்லேயே வேணா மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டுன்னு போட்டு ஃபஸ்ட்டு வந்து உத்தரப்பிரதேஷ் எழுதிங்க, குறைந்தது வந்து சிக்கிம். இது மக்கள் அடர்த்தியில் வந்து ஃபஸ்ட்டு பீகார், குறைந்தது வந்து அருணாச்சல் பிரதேஷ். மக்கள் அடர்த்தியை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, 1 சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் கணக்கெடுப்பாங்களே. 1 சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி கணக்கெடுத்திருக்காங்க. இது எந்த வருஷத்து சென்சஸ் படினா 2011 சென்சஸ் படி. அடுத்து இன் யூனியன் டெரிட்டரி அதிக மக்கள் அடர்த்தி வந்து டெல்லி, குறைந்தது வந்து அந்தமான் நிக்கோபார். முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பாப்புலேஷன் பார்த்தோம், இப்போ பார்க்குறது வந்து மக்கள் அடர்த்தி பார்த்தோம். மக்கள் அடர்த்தினா டென்சிட்டி, அது வந்து ஃபஸ்ட்டு டெல்லி, குறைந்தது வந்து அந்தமான் நிக்கோபார். அடுத்து பாலின விகிதம். பாலின விகிதம்னு ஆங்கிலத்தில் வந்து செக்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் இருக்கிறாங்க. கேரளாவில் 1084 பெண்களுக்கு இருக்கிறாங்க. அதாவது அப்போனா என்ன, கேரளா தான் அதிகம்னு அர்த்தம். எப்பொழுதுமே செக்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1000 ஆண்களுக்கு அப்படி தான் கணக்கெடுப்பாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் 1038 பெண்கள். அடுத்து எழுத்தறிவு விகிதம், லிட்ரஸி ரேட்டா. 2011 சென்சஸ் படி எழுத்தறிவு சதவீதம் 74.04%. திரும்பவும் ஒரு தடவை ஃபாஸ்ட்டாக ரிப்பீட் பண்ணிடுறேன். மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும், பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு லெவலில் ஃபஸ்ட்டு வந்து சைனா, செகண்ட் வந்து இந்தியா. உலகின் நிலப்பரப்பில் இந்தியாவோட பர்சன்ட் வந்து 2.4. உலக மக்கள் தொகையில் இந்தியாவோட பர்சன்ட் 17.5%. உலகில் உள்ள 6 நபர்களில் ஒருவர் இந்தியர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் எதுன்னா அருணாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ். குறைந்தது வந்து சிக்கிம். யூனியன் டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் டெல்லி தான் ஃபஸ்ட்டு.
அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி 2011 சென்சஸ் படி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 மெம்பர்ஸ் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி சென்சஸ் எடுத்ததில் ஃபஸ்ட்டு வந்து அதாவது மக்கள் தொகை அடர்த்தியில் ஃபஸ்ட்டு வந்து பீகார், குறைந்தது வந்து அருணாச்சல் பிரதேஷ். அதே மாதிரி மக்கள் அடர்த்தியில் யூனியன் டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக உள்ளது டெல்லி, குறைந்தது வந்து அந்தமான் நிக்கோபார். அடுத்து பாலின விகிதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்சஸ் வந்து 2011 சென்சஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் இந்தியாவில் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் கேரளாவில் வந்து 1084 பெண்களும் பாண்டிச்சேரியில் 1038 பெண்களும் இருக்கிறாங்க. லிட்ரஸி ரேட்டு 2011 சென்சஸ் படி எழுத்தறிவு விகிதம் 74.04%. இங்கே முன்னாடி நான் ஒரு விஷயம் தப்பாக சொல்லிட்டேன், நல்லா மார்க் பண்ணிங்க. மக்கள் தொகையில் அதிகமாக உள்ளது உத்தரப்பிரதேஷ் தான், அடர்த்தியில் அதிகமாக உள்ளது பீகார். இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், சென்டென்ஸை நல்லா தமிழில் ஒரு தடவை பார்த்துங்க. மக்கள் தொகைங்கிறது வேறு, மக்கள் தொகை அடர்த்திங்கிறது வேறு. அடுத்து எழுத்தறிவு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களை பார்த்தீங்கன்னா 82.14%, பெண்கள் வந்து 65.46%. எழுத்தறிவில் முதலிடம் வந்து கேரளா தான். எந்த ஸ்டேட்டு ஃபஸ்ட்டுனா கேரளா தான் ஃபஸ்ட்டு, 93.9%. செகண்ட் வந்து லட்சத்தீவுகள், 92.28%. குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் பீகார், 63.82%. பீகாரை முன்னாடி இன்னொரு விஷயத்தில் பார்த்தோம், அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் அடர்த்தி பீகார். இந்தியாவில் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி எதுன்னா கோவா தான். குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி ஹிமாச்சல் பிரதேஷ். யூனியன் டெரிட்டரியில் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி டெல்லி மற்றும் சண்டிகர். செகண்ட் வந்து தமிழ்நாடு, தேர்ட் வந்து கேரளா மற்றும் மகாராஷ்டிரா. யூ பார் டி போட்டிருக்கல அப்படின்னா யூனியன் டெரிட்டரின்னு அர்த்தம். சாலைகளின் அடர்த்தி மிக அதிகம் வந்து கேரளா, மிக குறைவு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக். இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH-44. இது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசி டு கன்னியாகுமரி. கன்னியாகுமரிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். நீளம் பார்த்தீங்கன்னா 2369 கிலோமீட்டர், ஷார்ட்டாக 2369 படிங்க, அப்போ தான் ஞாபகம் இருக்கும். எப்போதுமே இந்த 2369 படிக்காதீங்க, டபுள் டபுளாக படிங்க, அப்போ தான் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெமரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து குறைவான நீளம் வந்து NH-47A, எர்ணாகுளம் டு வில்லிங்டன் தீவு 6 கிலோமீட்டர். இது வந்து கொச்சின் ஹார்பர். உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலை லடாக்கில் உள்ள லேவில் இருந்து சண்டிகர் வரை, உயரம் வந்து 4270 மீட்டர். தங்க நாட்கர சாலைகள் 1999 தான் இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. இதனுடைய நீளம் வந்து 5846 கிலோமீட்டர், அதாவது ஷார்ட்டாக 5846 ஞாபகம் வச்சுங்க. 4 to 6 வழிகளை கொண்டது. இந்தியாவின் 4 பெருநகரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இணைக்கக்கூடிய அந்த தங்க நாட்கர சாலைகள் திட்டத்தின்படி இந்தியாவில் 4 பெருநகரங்களை இணைக்கக்கூடியது புதுடெல்லி, கல்கட்டா, சென்னை, மும்பை. திரும்பவும் ஒரு தடவை ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். எழுத்தறிவு சதவீதம் பார்த்தோம், 2011 சென்சஸ் படி டோட்டலாக லிட்ரஸி ரேட்டோட பர்சன்டேஜ் வந்து 74.04%. அதில் ஆண்கள் மட்டும் 82.14%, பெண்கள் வந்து 65.46%. எழுத்தறிவில் ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டேட் வந்து கேரளா, பர்சன்டேஜ் வந்து 93.9%. செகண்ட் வந்து லட்சத்தீவுகள், 92.28%. குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் வந்து பீகார் தான், 63.82%. இந்தியாவில் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி கோவா, குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி ஹிமாச்சல் பிரதேஷ். யூனியன் டெரிட்டரியில் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி டெல்லி மற்றும் சண்டிகர். செகண்ட் வந்து தமிழ்நாடு, தேர்ட் வந்து கேரளா அண்ட் மகாராஷ்டிரா. சாலைகளின் அடர்த்தி வந்து எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குன்னா கேரளாவில் தான் இருக்குது. மிகுந்த குறைவு வந்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக். இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH-44 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசி டு கன்னியாகுமரி வரைக்கும் இணைக்கிறது தான் இந்த NH-44. கன்னியாகுமரி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு. இதனுடைய நீளம் வந்து 2369 கிலோமீட்டர். குறைவான நீளம் கொண்டது வந்து NH-47A, எர்ணாகுளம் டு வெல்லிங்டன் தீவு, வெறும் 6.5 கிலோமீட்டர் தான். இது வந்து கொச்சின் ஹார்பரில் இருக்குது.
உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலை வந்து லடாக்கில் உள்ள லேவிலிருந்து சண்டிகர் வரை உயரம் வந்து 40 to 70 meters. தங்க நாற்கர சாலைகள் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1999 கொண்டு வந்தாங்க. இதனுடைய நீளம் வந்து 58.46 kilometers, 4 to 6 வழிகளை கொண்டது. இந்தியாவின் 4 பெரும் நகரங்களை இணைக்கக்கூடியதுதான் இந்த தங்க நாற்கர சாலை திட்டம். என்னென்ன நகரங்கள்னு பார்த்தீங்கன்னா நியூடெல்லி, கல்கட்டா, சென்னை மற்றும் மும்பை. வட தென் பகுதிகளை இணைப்பது ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி. ஸ்ரீநகருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜம்மு காஷ்மீர். கன்னியாகுமரி வந்து தமிழ்நாடு. இதனுடைய டோட்டல் நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40.76 kilometers. அடுத்து கிழக்கு மேற்கை இணைக்கும் சாலைகள் வந்து சில்சர் டு போர்பந்தர். சில்சர்ங்கிறது அசாமில் இருக்கு, போர்பந்தர் வந்து குஜராத்தில் உள்ள ஒரு பிளேஸ் தான். 36.40 kilometers, அதாவது நான் நீளத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து இந்த இரண்டு சாலைகளும் ஜான்சியில் இறைகின்றன. அதாவது முன்னாடி வடக்கு தெற்குல பார்த்தோம்ல, வடக்கு தெற்கா இணையக்கூடியது ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி, கிழக்கு மேற்கு வந்து சில்சர் டு போர்பந்தர். இது என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு மேப் மாதிரி போட்டு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்துன்னு மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிட்டு அந்தந்த பிளேஸை ட்ரா பண்ணிடுங்க. சென்டர் பாயிண்ட் எங்கே வந்து இந்த ரெண்டு சாலையும் மீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சி அப்படிங்கிற இடத்துல தான் ரெண்டுமே இணைகின்றது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விரைவு சாலைகள். மும்பையை பொறுத்த வரைக்கும் பூனா விரைவு சாலை, கல்கட்டாவில் டம்டம் விமான நிலையம் விரைவு சாலை, துர்காபூர் வந்து கொல்கட்டா விரைவு சாலை, நியூடெல்லி ஆக்ரா விரைவு சாலை. இந்திய தரைவழி போக்குவரத்தின் முதுகெலும்பு எதுன்னு கேட்டாங்கன்னா ரயில் போக்குவரத்து தான். இந்தியன் ரயில்வே ஆசியாவிலே மிகப்பெரியது. உலகளவில் இரண்டாவது பிளேஸ் வந்து நம்ம இந்தியன் ரயில்வேக்கு தான். ரயில்வே மண்டலங்கள் டோட்டலாக 17 இருக்குது. இந்தியாவின் ஃபஸ்ட்டு புறநகர் ரயில்வே போக்குவரத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை தான், 1925. இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி கட்டிமன், டெல்லி டு ஆக்ரா. மேகாலயா மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை. அதாவது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லைன்னு கேட்டாங்கன்னா அது மேகாலயா தான். திரும்பவும் பார்த்துடலாம். நான் எதுக்கு 2 times ரிப்பீட் பண்ணுறேன்னா உங்களுக்கு கேட்கும் போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், மெமரைஸ் ஆகும், மறக்காது. அதுக்காக தான் நான் 2 times ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை இணைப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி. இதோடைய டோட்டல் நீளம் வந்து 40.76 kilometers. கிழக்கு மேற்கே இணைக்கும் சாலைகள் வந்து அசாமில் உள்ள சில்சார் டு குஜராத்தில் உள்ள போர்பந்தர் வரைக்கும். நீளம் வந்து 36.40 kilometers. இந்த ரெண்டு சாலைகளும் எந்த இடத்துல வந்து மீட் பண்ணோன்னா ஜான்சிங்கிற இடத்துல தான் மீட் ஆகுது. விரைவு சாலைகளை பொறுத்த வரைக்கும் மும்பையில் பூனா விரைவு சாலை, கல்கட்டாவில் டம்டம், துர்காபூரில் கொல்கட்டா விரைவு சாலை, நியூடெல்லியில் ஆக்ரா விரைவு சாலை. இந்திய தரைவழி போக்குவரத்தின் முதுகெலும்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே தான். இந்தியன் ரயில்வே தான் ஆசியாவிலேயே மிகப்பெரியது. அதாவது ஏசியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரியது நம்மளோட இந்தியன் ரயில்வே தான். உலகளவில் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்குது. ரயில்வே மண்டலங்கள் மொத்தமாக 17 இருக்குது. இந்தியாவின் ஃபஸ்ட்டு புறநகர் ரயில்வே போக்குவரத்து எதுன்னா மும்பை தான், 1925. இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி எதுன்னா கட்டிமன், டெல்லி டு ஆக்ரா. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரயில்வே போக்குவரத்து இல்லாத பிளேஸ் வந்து மேகாலயா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேசிய நீர்வழி போக்குவரத்து. ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்பர் 1, ஹால்டியா டு அலகாபாத். இதனுடைய டோட்டல் நீளம் வந்து 16.20 kilometers. அடுத்து நம்பர் 2, பிரம்மபுத்திரா ஆற்றில் துப்ரி மற்றும் காடியாவிற்கு இடையில், 891 kilometers நீளம். நம்பர் 3 வந்து கொல்லம் டு கோட்டபுரம், 205 kilometers. நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீளம்தான். அதே மாதிரி ரயில்வே பார்த்தோம்ல, ரயில்வே மண்டலங்கள் டோட்டலாக 17 இருக்குன்னு சொன்னேன். அதில் புக்கில் வந்து என்னென்ன ரயில்வே மண்டலங்கள்னு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை நோட்டில் அப்படியே காப்பி பண்ணிங்க. இந்த ஒரு ரீசனுக்காக தான் சொன்னேன், ஏன்னா நான் அந்த பாயிண்ட்ஸை வந்து எழுதலை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், புதுசாக படிக்கிறவங்க அந்த என்னென்ன ரயில்வே மண்டலங்கிறதையும் நோட்டில் காப்பி பண்ணிவிடுங்க. அடுத்து பார்க்க போகிறது ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் உள்ள பிளேஸ் வந்து விசாகப்பட்டினம். கல்கட்டாவில் உள்ளது கார்டன் ரிச் கப்பல் கட்டும் தளம். மும்பையில் உள்ளது மசாகன் கப்பல் கட்டும் தளம். கொச்சியில் பார்த்தீங்கன்னா கொச்சி கப்பல் கட்டும் தளம். அடுத்து முதல் இந்திய விமான போக்குவரத்து பிப்ரவரி 1918 தான் கொண்டு வந்தாங்க. ஹென்ரி பிக்யூர் என்பவரால் அலகாபாத்திலிருந்து நைனிக்கு,
இந்த பிளேஸில் தான் முதல் முதல்ல இந்திய விமான போக்குவரத்து நடைபெற்றுச்சு. அடுத்து இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 1995, இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் 1995, இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை 1852 கராச்சி, விரைவு அஞ்சல் சேவை 1975, அஞ்சல் குறியீட்டு எண் அறிமுகம் 1972, இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை 1923, அகில இந்திய வானொலி வந்து 1936. இதுதான் வந்து 1957 ஆகாசவாணின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஸோ வந்து எதையும் மிஸ் பண்ணாமல் எழுதுங்க, கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுங்க, இண்டிவிஜுவலாக நோட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். இதை நான் வந்து ரிப்பீட்டடாக ஒவ்வொரு வீடியோஸ்லையும் சொல்லிட்டு தான் வரேன். போட்டு ஒரே நோட்டில் மிங்கிள் பண்ணி எல்லாத்தையும் எழுதாதீங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக நோட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். இன்னிலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக நம்மளால் குரூப் 4 சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்காமல் டைமை வேஸ்ட் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 5 ஆவது படிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் 1969, இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு 1983. திரும்பவும் பார்த்துடலாம். தேசிய நீர்வழி போக்குவரத்து நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இருக்குது. நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஹால்டியா டு அலகாபாத் 1620 கிலோமீட்டர். நம்பர் 2 வந்து பிரம்மபுத்திரா ஆற்றில் துப்ரி மற்றும் காடியாவிற்கு இடையில் 891 கிலோமீட்டர். நம்பர் 3 வந்து கொல்லம் டு கோட்டபுரம் 205 கிலோமீட்டர். இது எல்லாமே நம்ம பார்த்தது வந்து நீளம். அடுத்து என்னென்ன பிளேஸில் என்னென்ன கப்பல் கட்டும் தளம் இருக்குன்னு பார்த்தோம். விசாகப்பட்டினத்தில் பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம், கல்கட்டாவில் உள்ளது கார்டன் ரிச் கப்பல் கட்டும் தளம், மும்பையில் மசாகன் கப்பல் கட்டும் தளம், கொச்சியை பொறுத்த வரைக்கும் கொச்சி கப்பல் கட்டும் தளம். முதல் இந்திய விமான போக்குவரத்து பிப்ரவரி 1918 ஹென்றி பிக்யூர் என்பவரால் அலகாபாத்திலிருந்து நைனிக்கு வந்து போக்குவரத்து செய்யப்பட்டது. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் துவங்கப்பட்ட வருடம் 1995, இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் தொடங்கப்பட்ட வருடம் 1995 தான். ரெண்டுமே 1995 தான். ஸோ கம்பைன் பண்ணி படிச்சுங்க. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மற்றும் விமான நிலைய பொறுப்பு ஆணையம் ரெண்டுமே வந்து 1995. இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை வந்து 1852 கராச்சி, விரைவு அஞ்சல் சேவை 1975, அஞ்சல் குறியீட்டு எண் அறிமுகம் 1972, வானொலி ஒலிபரப்பு சேவை வந்து 1923, அகில இந்திய வானொலி வந்து 1936. இதுதான் வந்து 1957 ஆகாசவாணியின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் 1969, இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு 1983. அடுத்து டிசம்பர் 19, 2018 GSAT-7A ஏவப்பட்டது. இந்த GSAT-7Aங்கிறது ஒரு செயற்கைக்கோள். August 30, 1983 தகவல் தொடர்புக்காக ஏவப்பட்ட முதல் செயற்கைக்கோள் எதுன்னா INSAT-1B தான். தகவல் தொடர்பிற்காக ஏவப்பட்ட ஃபஸ்ட்டு இன்சாட் வகை சேட்டலைட் வந்து INSAT-1B. இது வந்து வருஷம் August 30, 1983. முன்னாடி சொன்ன பாயிண்ட்டை தான் நான் அப்படியே எழுதியிருக்கேன், திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன். December 19, 2018 ஏவப்பட்ட செயற்கைக்கோள் வந்து GSAT-7A. August 30, 1983 தகவல் தொடர்பிற்காக ஏவப்பட்ட ஃபஸ்ட்டு சேட்டலைட் வந்து INSAT-1B. இந்த பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ எந்த ஒரு பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணாமல் நோட்ஸ் எடுங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 5th lesson வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. புக்கை நீங்கள் ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக தெரியும். நானும் வந்து எனக்கு இம்பார்ட்டண்ட் மட்டும்தான் நான் நோட்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை இன்க்ளூட் பண்ணுங்கள். இதுக்காக தான் நான் சொல்கிறேன், ரிப்பீட்டடாக சொல்கிறது என்னென்னா, புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். யாரோட எதாக இருந்தாலும் சரி, புக்கை ரீட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம நோட்ஸே ஃபாலோ பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.